சொத்தைப்பல் சரியாகிறதுக்கு என்ன செய்யணும் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பல் வலி தாங்கவே முடியாது, நம்மளும் எதோ பண்ணி பார்ப்போம் ஒன்றுமே கேட்காது. அந்த டைத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப தாங்க முடியல, அதாவது நான் வந்து நிறைய எதோ ஹோம் ரெமடிலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் தாங்கவே முடியலை, வலி ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யலாம்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வந்து அந்த சாறு வர்ற மாதிரி, அதாவது கொஞ்சம் ரெண்டு மூணாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த சாறு வர்ற மாதிரி எடுத்து அந்த சாறை எடுத்து அந்த பல்லு மேலே வச்சு நல்லா தேய்ங்க. ஆனால் தேய்க்கும் போது வலிக்க தான் செய்யும், ஆனால் அப்படியே பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிகிட்டே இருந்துட்டு பல்ல வந்து நல்லா கடிச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து கடிச்சுக்கிட்டே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருங்க. வலி தாங்க முடியாதுன்னா ஆனால் கடிச்சுக்கிட்டு இருக்கும் போது, ஆனால் அதுக்கப்புறம் 1/2 hour கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. வலி வந்து எங்கே இருந்துச்சு எப்படி காணாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சொத்த பல்லில் இருக்கிற புழுக்கள் கூட வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள்.